இப்போ வந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இல்லை, தாவீதின் ஆசீர்வாதம் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சுதந்தரிக்க போகிற ஒரே ஆள். ஒவ்வொருத்த ட்ரெஸ்ஸில் ஒவ்வொரு கலர் இருக்கும், ஆனால் யோசேப்பு ட்ரெஸ்ஸு பல வர்ண அங்கியாக அது இருக்கு. உங்கள் வாழ்க்கை பல வர்ண அங்கி இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், எல்லாம் சொல்லுங்கள் பல வர்ண அங்கி. பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க, நாம் பார்த்தோம், ஆனால் ஒரு தலைமுறை வரப்போகுது நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்ததை ஒருத்தனே பார்க்க போகிறான், நம்ம ஒவ்வொருத்தராக பார்த்ததை ஒருத்தனே மொத்தமாக பார்க்க போகிறான். இது இப்படி சொல்லாமா, உங்களுக்கு பின்னாடி ஒரு 50 தலைமுறை இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 50 தலைமுறையில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விசேஷித்த தன்மையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த தலைமுறையில் வந்திருக்கிற உங்களுக்கு அவங்களுடைய எல்லாமே சேர்த்து கொடுக்கப்பட்டால் எப்படி இருக்கும், அதை தான் அவர் சொல்கிறார், அதை தான் அவர் உங்களுக்கு சொல்கிறார். அப்போ அங்கே பாருங்கள், நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் பரலோகமே ஆர்வமா இருக்குது, தேவ தூதர்களே ஆர்வமா இருக்கிறாங்க. இவனா, இவனுக்கா, இவனுக்கு தாயா, இவன் வந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இல்லை, தாவீதின் ஆசீர்வாதம் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சுதந்தரிக்க போகிற ஒரே ஆள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும், அதாவது உங்களுக்கு உண்டாகும் பாடை பற்றிலாம் இங்கே பேசலை, யாருக்கு எல்லாம் சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன் அறிவித்த போது, புரியுதா, அதாவது மனுவருக்கும் இப்போ லூஸ் பண்ணிவிட்டு இப்போ இழந்துடுச்சு, இப்போ இந்த மாதிரி கிடக்கு, ஆனால் தேவகுமார் இந்த பூமிக்கு இறங்கி வருவார், அவர் பாடுபடுறதுனால மனிதனுக்கு வரப்போகிற மகிமையை அவங்க முன்னாடியே என்ன பண்ணுறாங்களாம், பார்க்குறாங்களாம். அங்கே பாருங்கள், அவைகள் உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதை, அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள், தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. ஆராய்ச்சியின் முடிவில் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இது உங்களுக்கு இல்லை வரப்போகிற சந்ததிக்கு என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்களாம். ஓ, இந்த தலைமுறை போல் ஆசீர்வதிக்க தலைப்பட்ட தலைமுறை வேற எதுவும் இல்லை என்பதனை காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த தலைமுறையும் பார்க்காத ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் இன்னைக்கு காலையில் பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அங்கே ஒன்று இங்கே ஒன்றுலாம் கிடையாது, ஊரில் இருக்கிற அத்தனை சிறப்பும் உங்கள் வீட்டில் இருக்கும், உங்கள் வீட்டில் இருக்கும், உங்கள் வீட்டில் இருக்கும். ஏதோ ஒரு மேன்மையை ஒருவர் வைத்திருப்பார், இன்னொரு மேன்மையை இன்னொருவர் வைத்திருப்பார், ஆனால் உங்களுக்கு தரப்படுகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, அத்தனை மேன்மையையும் உங்கள் ஒரு ஆள்கிட்ட கொண்டு வந்து அவர் சேர்ப்பார். ஒவ்வொருத்த ட்ரெஸ்ஸில் ஒவ்வொரு கலர் இருக்கும், ஆனால் யோசேப்பு ட்ரெஸ்ஸு பல வர்ண அங்கியாக அது இருக்கு. உங்கள் வாழ்க்கை பல வர்ண அங்கி இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், எல்லாம் சொல்லுங்கள் பல வர்ண அங்கி, சொல்லுங்கள் பல வர்ண அங்கி. ஐயோ, உங்கள் எந்த ஆசீர்வாதத்தை நான் சொல்லனே தெரிலங்க, எது இல்லைன்னே தெரிலிங்க, எல்லாமே எனக்கு இருக்குதுங்க, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி இருக்கிறான். நான் சொல்கிறேன், அதற்குரியவர்கள் தான் நீங்கள் இன்னைக்கு காலையில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நத்திங் மிஸ்ஸிங். ஆமென், சொல்லுங்கள், நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் லாக்கி, நத்திங் broken. உங்க வாழ்க்கையில இல்லைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது, அனைத்தும் மொத்தமாய் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள்.